ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அதை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பிசிசியோட தலைமை செயல் அதிகாரி அமெரிக்கா சென்று இவங்க இரண்டு பேருக்கும் பஞ்சாயத்து செய்து வைக்க போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக தகவல் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, விராட் கோலி கிட்ட இருந்து கேப்டன் பதவியை பறித்து ரோஹித் சர்மா கிட்ட கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் இவங்க இரண்டு பேருக்கும் இடையில இருக்கு. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தோல்வியை தெரிவித்ததுக்கு விராட் கோலியோட கேப்டன்ஷிப் தான் காரணம் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து குற்றம் சாட்டினாங்க. விராட் கோலி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி இவங்க இரண்டு பேரும் இணைந்து தன்னிச்சையா முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துறாங்க. சீனியர் வீரர்கள் ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள்கிட்ட அவங்களோட அறிவுரையை அவங்க கேட்கறதே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதே போல உலகக்கோப்பையை முடித்து இந்திய அணி நாடு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா, விராட் கோலி மற்றும் அணியினரை விட்டுவிட்டு ரோஹித் சர்மா தனியாக மும்பை புறப்பட்டு வந்துட்டாங்க. இது போல ஒருபோதுமே இது போன்று நடந்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா இவங்க இரண்டு பேரையும் அன்ஃபாலோ பண்ணி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா, இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இரண்டு T20 போட்டிகள் விளையாடுவதற்காக அமெரிக்காவில் நடக்கும் போட்டியில கலந்து கொள்ள போறாங்க. இதற்காக இந்திய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் எல்லாருமே புறப்பட்டு அமெரிக்கா சென்றிருக்காங்க. தற்போது பிசிசியோட தலைமை செயல் அதிகாரியான ராகுல் சௌஹரி அவர்கள் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கின்ற இந்த பிரச்சனையை சமாதானம் செய்து பஞ்சாயத்து முடித்து வைப்பதற்காக அமெரிக்கா செல்ல போறாங்களாம். அது பத்தின தகவல் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவங்க இரண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை உண்மை கிடையாது, அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்லி கொண்டு இருந்தாலும், அது எல்லாம் உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கும் விதமாக தான் தற்போது பிசிசியோட தலைமை செயல் அதிகாரியோட செயல் இருக்கு. இந்தியாவில் வச்சு இது பத்தி பஞ்சாயத்து பண்ணோம் அப்படின்னா, அது பற்றின தகவல்கள் அதிகாரிகள் வெளியிட்டு ஊடகங்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துவாங்க. அது ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட்டோட வணிகத்தை பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் விஷயத்தை தற்போது அமெரிக்கா கொண்டு போறாங்களாம் பிசிசிஐ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.